வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வருகின்ற 13/7/2022 ஆனி பௌர்ணமி வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் குலதெய்வத்திற்கு இந்த முக்கணிகள் மற்றும் இந்த ஒரு விநாயகரை வேண்டினால் நினைத்த வரமாகிய எல்லா வரங்களும் வந்து கிடைக்கும். அது என்ன விஷயன்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற 13/7/2022 புதன்கிழமை ஆனி பௌர்ணமி தினம் வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமி விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இந்த ஒரு விநாயகரையும் வேண்டினால் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் தடைப்பட்ட வரமானது, உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த வரம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும். குறிப்பாக இந்த ஒரு ஆனி பௌர்ணமின்றது குலதெய்வ வழிபாட்டிற்கு, அதாவது அம்பிகை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நாளும் கூட. அப்படிப்பட்ட உங்களுடைய குலதெய்வத்திற்கு இந்த முக்கணிகளை நீங்கள் வந்து படைத்து உங்களுடைய குழந்தை வரம் மற்றும் உங்களுடைய நினைத்த வரங்கள் வந்து கூடிய விரைவில் நிறைவேறதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளும் கூட. இந்த ஒரு நாளில் விரதமிருந்து அம்மனிடம் வரம் கேட்பவருக்கு அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா முழுகாமல் போகும் வரம் வந்து கிடைப்பதாக ஒரு ஐதீகம் வந்து இருந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு விநாயகரை நீங்கள் வந்து வேண்டிட்டு அம்மனுக்கு வந்து முக்கணிகளை செலுத்துறதுனால உங்களுக்கு வந்து கட்டாயம் வரமானது கிடைக்கும். அது என்ன விநாயகர் கேட்டிங்கன்னா, வரசித்தி விநாயகர். அதாவது வரங்களை மட்டுமே அருளக்கூடிய வரசித்தி விநாயகர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனதார வேண்டி இந்த ஒரு பூவை அவருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனி பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து மாலையாகவோ இல்லை வந்து பூக்களாகவோ அவருடைய பாதத்தில் வந்து செலுத்திட்டு உங்களுடைய குலதெய்வத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மா பலா வாழை இந்த முக்கணிகளை நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து காணிக்கையாக நீங்கள் வந்து படைத்து மனதார உங்களுடைய குழந்தைவரும் மற்றும் நீண்ட நாள் வரத்திற்கு, நீண்ட நாள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் தடப்பட்டு போயிட்டுருக்கோ அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க போகிறீங்க, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கிடம் உங்களுடைய வரசக்தி விநாயகர்கிட்டையும் வேண்டிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வரசித்தி விநாயகர்கிட்டையும் குலதெய்வத்திடமும் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். வரசித்தி விநாயகருக்குரிய பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கம் பூ. அது வந்து உங்களுக்கு எளிதில் வந்து அன்றைய நாளில் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் வெள்ளை எருக்கம் பூக்களை வந்து மாலையாக தொடுத்து அருகில் இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகருக்கு நீங்கள் அவருடைய கழுத்தில் வந்து மாலையை வந்து சமர்ப்பித்து, சப்போஸ் மாலை கட்ட முடியலன்னா நீங்கள் வந்து வெறும் வெள்ளை எருக்கம் பூக்களை கூட நீங்கள் பறித்து வரசித்தி விநாயகரோட பாதத்தில் நீங்கள் அந்த பூக்களை வந்து சமர்ப்பித்து மனதார உங்களுடைய வரங்கள் வேண்டி வேண்டிக்கலாம். அம்மனுக்கு, அதுவும் குறிப்பாக குலதெய்வத்திற்கு, உங்களுடைய வீட்டில் அருகில் வந்து குலதெய்வம் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாகவே குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த 3 கனிகளை வாங்கி அந்த ஆனி பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து நீங்கள் படைச்சிட்டு உங்களுடைய வரங்களுக்காக வேண்டிக்கோங்க. சப்போஸ் வந்து வெகு தொலைவில் இருக்க எங்களுடைய குலதெய்வம், குலதெய்வம் படம் மட்டும்தான் வீட்டில் இருக்குன்னா இந்த 3 கனிகளையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனி கிடச்சா கூட போதும். அதை நீங்கள் 3 வாங்கி உங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் படத்திற்கு முன்பாக வந்து இந்த 3 கனிகளையும் நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு விளக்கு வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஆனி பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து இழுப்பு எண்ணெய் கொண்ட அந்த அகல் விளக்கையை ஏற்றி வேண்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இழுப்பு எண்ணெய்க்கு இருக்குது. அப்படிப்பட்டதை நம்ம இந்த ஆனி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. நீங்கள் இந்த இழுப்பு எண்ணெய் கொண்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு முக்கணிகளை படைச்சி உங்களுடைய குலதெய்வத்திடம் வந்து வேண்டிக்கங்க. என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை நீங்கள் வேண்டிக்கங்க. குலதெய்வரம் வேண்டுவோர் வந்து மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கங்க. அடுத்த மாதமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முழுகாமல் போக செய்யக்கூடிய வரம் வந்து கண்டிப்பாக அம்மன் உங்களுக்கு வந்து அருள்வாங்க.
உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வந்து அருள்வாங்க. பரசக்தி விநாயகர்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் கண்டிப்பாக வேண்டிக் கொள்ள தவறவே தவறாதீங்க. அந்த படைத்த கனிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்களும் கணவரும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் அதிகமாக படிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த படையலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். வரசத்தை விநாயகருக்கு வெள்ளை இருக்கும் பூக்கள் மட்டும் போதும், அதுவே அவருக்கு வந்து போதுமானது உங்களுக்கான வரங்களை வந்து தரக்கூடியதற்கு. சப்போஸ் உங்களுடைய வீட்டு அருகில் வந்து வரசக்தி விநாயகர் இல்லை, செல்வ விநாயகர் தான் இருக்காருனா நீங்கள் செல்வ விநாயகர்கிட்டயே வந்து வேண்டிக்கலாம். இல்லை எனக்கு பேரெலாம் தெரியல மேடம், ஆனால் எங்கள் வீட்டு அருகில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது, கண்டிப்பாக என்னால் போயிட்டு வர முடியும்னா நீங்கள் தாராளமாக விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த வெள்ளை இருக்கும் பூக்களையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஊதா நிற வெள்ளை இருக்கும் பூக்களையும் வந்து சமர்ப்பித்து வேண்டிக் கொள்ளலாம். கோவில் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இந்த இரண்டு வழிபாட்டையும் நீங்கள் வந்து ஆணி பௌர்ணமியில் செய்ய மறவாதீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வரங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி.